இப்போ வந்து நம்ம கொத்தரக்காய் வந்து எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். கொத்தரக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொத்தவரங்காய் வளர்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சிமெண்ட் பை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்டர் கேன் வந்து 25 லிட்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொத்தரக்காய் வளர்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு வந்துட்டு கொக்கோ பிட்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க, 1 மடங்கு வந்து மணல், அப்புறம் 2 மடங்கு வந்துட்டு வறுமை கம்போஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த பையில் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இதில் நம்ம எப்படி விதை போடுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பைக்கு வந்துட்டு ஒரு விதை போட்டாலே போதும், நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 2-3 வந்து போடக்கூடாது, எப்பவுமே ஒரு பையில் ஒன்று போடலாம் இல்லைனா 2 போடலாம். நீங்கள் ஒன்று போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா பதறோம், அதுவே வந்து நல்லா காய்க்கும். சரி, நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி குச்சியால் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து குட்டியாக பள்ளம் வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம பெரிய அளவில் வந்துட்டு பள்ளம் எடுத்துகிட்டு அதில் வந்து விதை போட்டோன்னா விதை வந்து முளைக்காது. ஸோ நம்ம வந்து மேலேயே தான் கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக மண் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு நம்ம மூடிட்டால் போதும். இல்லை நீங்கள் அடியில் வச்சிட்டிங்கன்னா கூட அது முளைக்காமல் போகலாம், ரொம்ப நாள் எடுத்துக்கும். இல்லை அடியில் இருக்க நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஊற ஊற அது வந்து அழுகிடும், முளைக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம விதையை வந்து போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு விதை தான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒரு விதையே போதும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு வளர்கிறதுக்குள்ளே நம்ம இதை சுற்றி வந்துட்டு வேறு ஏதாச்சும் கூட போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் வந்துட்டு கீரை வந்துட்டு இது மாதிரி போட்டுருவேன். நடுவில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு செடி வச்சுட்டு அதை சுற்றி வந்து கீரை விதையை வந்து தூவி விட்டுருவேன். தூவி விட்டிங்கன்னா 20-25 நாள் நம்மளுக்கு கீரை கிடச்சிரும். அதோட இந்த செடியை வந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்தோம், அப்புறம் நம்ம அந்த கீரையை பிடுங்கிட்டு இந்த செடியை விட்டோன்னா இது வந்து நல்லா வளர்ந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு கீரையும் வந்து அது மேலே வந்து நம்ம விதைச்சிடலாம். இந்த அந்த விதை மேலே வந்து மண் போட்டு மூடிட்டு இப்போ கீரையும் வந்து நம்ம விதைச்சிடலாம். இப்போ நம்ம கீரை விதை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றுமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து போட போகிறேன், அதனால் இவ்வளோ விதை வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து விதை எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு அதே அளவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை விதையில் வந்துட்டு அதே அளவு வந்து மண் வந்து கலந்துருக்கோம். எதுக்கு வந்து மண் கலக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை விதை வந்து சின்ன விதையாக இருக்கிறதுனால நம்ம தூவி விடும் போது அது ஒரே இடத்துல வந்து இருந்துரும். ஸோ அதனால் வந்துட்டு அது எல்லா இடத்துலையும் வந்து பரவுறதுக்காக தான் நம்ம வந்து மண் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து மண் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அந்த பயில் வந்துட்டு தூவி விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை விதை வந்துட்டு தூவி விடலாம் சுற்றி. இதுவே வந்து போதும். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து சாம்பல் போடணும். சாம்பல் வந்து எதுக்காக போடுறோன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சாம்பல் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து எறும்பு பார்த்திங்கன்னா வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு எறும்பு இருக்காங்க. ஸோ அந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து சாப்பிட்ருவாங்க, கீரை விதை வந்து மேலே இருக்கிறதுனால. அதனால் நம்ம இதில் மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா வந்துட்டு சாம்பல் போடணும். தண்ணி வந்துட்டு இப்போ இது கீரை இருக்கிறதுனால நான் எப்பவுமே சொல்லுவேன் வாட்டர் கேனில் வந்து ஓல் போட்டு தான் வந்துட்டு அந்த மாதிரி தான் தண்ணி வந்து தெளிக்கணும் கீரைக்கு மட்டும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அது மாதிரி தெளிச்சுட்டு அப்புறம் சாம்பல் போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம சாம்பல் வந்து இப்போ தூவி விட போகிறோம். அதுக்கடுத்தது இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அது மாதிரி அந்த வாட்டர் கேனில் வந்துட்டு ஓல் போட்டே வந்து ஊற்றுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த பயில் வந்துட்டு கீரை வரைச்சிருக்கிறதுனால அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்துட்டு எப்பவுமே ட்ரை ஆகும்போது ஊற்றுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு டெய்லி வந்து 1 டைம் வந்து ஊற்றுங்க, ஈவினிங் டைம் அது மாதிரி வந்து ஊற்றுங்க. நீங்கள் நிறைய வந்து ஊற்றிட்டே இருந்தீங்கனாலும் செடி வந்துட்டு இறந்துடும். ஸோ அதுக்கடுத்தது இதுக்கு வந்துட்டு நம்ம கீரை வந்து வளர்றது வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ஆல்ரெடி வந்து நான் வேறு இதில் வந்து போட்டிருந்தேன். இல்லை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு இது 3 நாள் ஆகுது, 2 நாள் வந்து ஆகுது. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துட்டு இப்போ தான் வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா முளைக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கு. இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவரச்செடியுமே போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த அவரச்செடியிலேருந்து நம்ம வந்துட்டு அவரைக்காவும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம கீழே இருக்க கீரையை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு விட்டோன்னா அது வந்துட்டு அவரச்செடியுமே வளர்ந்துடும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி அப்புறம் கீரை வந்து வளர்ந்துடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது பூச்சி வந்து வளர்ந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சாம்பல் வந்து போடணும்னு சொல்லி. நீ சாம்பல் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்து போட்டு வந்துட்டீங்கனாவே கீரைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது.
கொத்தவரங்காய் வந்துட்டு நம்ம விதை போட்டு மூணு நாள்லேயே வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது, நான் ஆல்ரெடி வந்துட்டு புண்ணாக்கு கரைச்சல் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன், அதை வந்துட்டு ஒரு பத்து நாளில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு பூச்சி பார்த்திங்கன்னா அசரன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி தான் வந்துட்டு அதிகமாக வரும். ஸோ அது வந்துட்டு நம்ம எப்படி தடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தனியாக வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போடுறேன்.